வணக்கம் தமிழா. ஸோ நம்முடைய தமிழா ஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுகள் கேட்கப்படும் கணித பகுதியில் 25க்கு 25 மதிப்பெண்கள்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கியிருக்கோம். அதில் இன்னைக்கு டே 32 32வது நாள். இன்னைக்கு இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா 8/10/2022 அன்று நடந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் தேர்வு கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் 25 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். இதில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். அப்ப 900 மாணவர்கள்ல 70% மாணவர்கள் பாஸ், 600 மாணவியில் 85% மாணவிகள் பாஸ். அப்ப ஃபெயில் ஆனவங்க சதவீதம் தான் கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, நமக்கு சதவீதம்னாலே தெரியும் எப்படி கண்டுபிடிப்போம். சதவீதம் சிக்கோல்ட்டு கீழே வந்து மொத்தம், கீழே வந்து எவ்வளோ மொத்தம், மேலே வந்து என்னது கேட்கப்பட்டது இன்ட்டு 100. இதான் அது சதவீதம், இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏன்னா மொத்த பேரோட சதவீதம் இங்கே ஃபெயில் ஆன சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 900 மாணவர்கள், 600 மாணவிகள். அப்போ மொத்தம் அன்றைக்கி எவ்வளோ பேர்? 1500 பேர். மொத்த எத்தனை பேர்? 1500 பேர் இன்ட்டு 100. ஓகே, இது வந்து மாறப்போகிறது கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியை தான் கேட்குறேன். அப்போ தேர்ச்சி பெறாத ஆண்கள் எவ்வளோ இருப்பாங்க, அந்த மாணவர்கள் எவ்வளோ இருப்பாங்க? ஓகே, அப்போ 900 70% மாணவர்கள் என்னது பாஸ், அப்போ 900 30% மாணவர்கள் என்னது ஃபெயில். அப்போ 900 30% என்னது ஃபெயில் ப்ளஸ் அடுத்து இந்த 600 மாணவிகளில் 85% மாணவிகள் பாஸ், அப்போ 15% மாணவிகள் ஃபெயில். அப்போ 600 × 15%. ஓகேங்களா, என்ன பண்ண முடியுதுங்களா? ஸோ 900 30% மாணவர்கள் ஃபெயில், 600 மாணவிகளில் 15% மாணவிகள் ஃபெயில். அவங்களுடைய தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இது 2 0 2 0, அப்போ 9 × 30 எவ்வளோ வரும்? 270 ப்ளஸ் இங்கே 2 0 2 0 6 5 90 வகுத்தல் 1500 × 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதை அடிச்சுங்க, 2 0 2 0, அப்போ கீழே 15 தான் இருக்குது. மேலே கூட்டினா எவ்வளோ வரும்? 360/15. ஸோ 360/15 அடித்தாலும் வரும் 1 5 5 2 5 30, மீதி 6 60 4 5 60. அப்போ எனக்கு எத்தனை சதவீதம் வரும்? 24%. ஆன்சர்னது ஆப்ஷன் ஏ. ஓகே, நீங்கள் தனியாக சதவீதம் கண்டுபிடிச்சாலும் சரிதான், இல்லை மொத்தம் இங்கே வந்து கொடுத்தாலும் சரிதான், எப்படி போடுறது ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இல்லை நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கும். 900 30% வரும், 900 10% 90, அப்போ 30% 270. அதே மாதிரி 600 10% 60, 5% 30, அங்கே ஒரு 90, மொத்தம் 360 பேர் ஃபெயிலு. அப்போ 1500 பேரில் 360 பேர் ஃபெயிலு அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப எளிதாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஸ்டின் தான் இது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டினை பாருங்க. ராமு என்பவர் தமிழ் பாடத்தில் 50க்கு 40 மதிப்பெண்களும், ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? இப்போ அனைத்து பாடமே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அதிகபட்ச மதிப்பெண் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வாங்கின மார்க் வச்சு எதிர அதிகமான சதவீதம் சொல்லிடலாம். பட் இங்கே வந்து என்ன பண்ண, ஒவ்வொரு பாடமும் அதிகபட்ச மதிப்பெண் வேற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணா, அனைத்து பாடத்திற்கும் சதவீதம் கண்டுபிடிக்கணும். சதவீதம் கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் பாடம் எடுத்துக்குவோம். தமிழ் எவ்வளோ மொத்தம்? 50க்கு 40 மார்க் இன்ட்டு 100. இப்போ அடிச்சால் வரும் 1 50 50 2 50 100. அப்போ எப்போ இருக்குன்னா 80%. அப்போ தமிழில் 80%. ஓகே, அடுத்து ஆங்கிலம். ஸோ அனைத்துமே தானே பார்க்கணும். ஆங்கிலத்தில் எவ்வளோ? 25க்கு 20. அப்போ 25 மதிப்பெண்ணுக்கு 20 இன்ட்டு 100. 75 75 45 100. அப்போ 20 × 4 எவ்வளோ வரும்? 80%. ஓகே, அடுத்து அறிவியல். அறிவியல் எவ்வளோ? 40க்கு 30. அப்போ மொத்த மார்க் 40, வாங்கினது 30 இன்ட்டு 100. இப்போ அடித்தாலும் வரும் 1 0 1 0 1 4 4 25
அப்ப 3 × 25 75%. ஓகே, அடுத்து கணிதம். கணிதத்தில் எவ்வளோ? 80 × 68. 80 × 68 × 100. ஸோ 1 0 க்கு 1 0. அடுத்து 4 × 2 8 2 10. அடுத்து ஒவ்வொரு நாங்கள் 17 × 68. 17 × 5 எவ்வளோ வரும்? 85%. அப்போ பாருங்க எங்கே சதவீதம் அதிகமாக இருக்குன்னு பாருங்க, எங்கே அதிகமாக இருக்கு? 85%. அப்போ அது எந்த பாடம்? கணிதம். அப்போ ஆன்சர் அது கணிதம், அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஏன் சதவீதம் கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு பாடத்துக்கான அதிகபட்ச மதிப்பெண் வேற மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும் நான், ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக சதவீதம் கண்டுபிடிச்சாதான் எங்கே அதிகமான சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். இது சதவீதம் குறைந்தப்படுது அறிவியல். நெக்ஸ்ட், ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58% பெறுகிறார். இதில் பதிவான மொத்த வாக்குகள் எனக்கு எவ்வளவு? ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ வந்து எவ்வளவு வாங்குறாரு? 58%. மொத்தமே 2 பேர் தான் தேர்தல் நிற்கிறாங்க. ஓகேவா, அப்ப ஏ வந்து எனக்கு எவ்வளவு? 58%. அப்ப ஏ 58% வாங்கியிருந்தாருன்னா பி எனக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 42% வாங்கியிருப்பாரு. கரெக்ட் தானே? ஏன்னா ஏ 58%னா பி எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 42%. அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறார் சொல்றதுனால, அதாவது இங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 192 ஓட்டு. இப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 192 ஓட்டு. இவர் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? இங்கே 58%, இங்கே 42%. எவ்வளோ வரும்? 16%. ஓகேங்களா, அப்போ 16% எனக்கு எவ்வளோ? 192. அப்போ 100% எனக்கு என்ன வரும்? ஏன்னா மொத்த வாக்கு தான் கேட்குறாங்க. இப்போ 100% என்ன வரும்? 16% 192. அப்போ 100% எனக்கு என்ன வரும்? சதவீதம் அதிகமான மதிப்பு அதிகமாகுமா? அப்போ தலைகீழாக போடும். அப்போ 100/16 × 192. இப்போ அடிங்க, 1 16 16, 19 1 16 16, மீதி 3 32 2 16 32. ஸோ அப்போ 12 × 100 எவ்வளோ வரும்? 1200. சான்ஸ் எவ்வளோ? 1200 ஓட்டுகள், வாக்குகள். ஓகேங்களா, ஸோ அப்போ ஏ 58% அப்படின்னா பி எவ்வளோ? 42%. அப்போ இரண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 16%. அந்த 16% எனக்கு எவ்வளோ? 192. இப்போ 16% 192னா மொத்த வாக்குகள் எவ்வளோ? 100%. அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும்? 1200 வாக்குகள். அடுத்த கொஸ்டின், 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்போக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை? ஓகேவா, ஸோ 2 நம்பர் அன்னைக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. பெருக்கணிக்கு எவ்வளோ வரணும்? 300 வரணும். அதே மாதிரி எனக்கு என்ன வரணும்? மீப்போக்கா 5 வரணும் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே அப்ளை ஆகக்கூடிய அந்த 2 எண்கள் என்னதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே, என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பெருக்கி பாருங்க, 300 வருதான்னு சொல்லிட்டு. அப்படி வந்துச்சுன்னா அதில் மீ போக்கு 5 வருதான் பாருங்க. ரெண்டு கண்டிஷன் எனக்கு அப்ளை ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 30 20, பெருக்கணக்கு எவ்வளோ வரும்? 600 வரும். 30 20 பெருக்கணும் வரும், 600 வரும். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு? ஓகே, பெருக்கணும் எவ்வளோ? 600. அப்போ ஆப்ஷனே எனக்கு வராது. ஓகேங்களா, அடுத்த ஆப்ஷன் வாங்க, 25 12. இதை பெருக்கணும் எவ்வளோ வரும்? 25 12 300. கரெக்ட், 25 12 300 கரெக்டு தான். பட் ஆனால் இதோட மீ போக்கு 5 வருமா? வராது. இதோட கட்சிசீப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 12 25 அடிக்க முடியுமா? முடிய கட்சிசீப்பு எவ்வளோ வரும்? 1 தான் வரும். அப்போ எனக்கு கட்சிசீப்பு 5 வரணும். அப்போ 1 வந்தானா வராது? இது எனக்கு வராது. ஓகேங்களா, அடுத்து 10 30, பெருக்கு எவ்வளோ வருது? 300 வருது. கரெக்டு, ஓகேங்களா, பெருக்குனா 300 கரெக்டு, கட்சிசீப்பு 1 வருது. அப்போ இது வந்து தவறு. அதே மாதிரி இங்கே பெருக்குனா 300 கரெக்டு, பட் இதோட கட்சிசீப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 10 அடிப்போமா? ஏன்னா 1 10 10 3 10 30. அப்போ கட்சியப்பில் வருது 10. அப்போ 10 வந்தால் எனக்கு கிடையாது. அப்போ எனக்கு இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் இல்லை, செகண்ட் இல்லை, தேர்டும் இல்லை. அப்போ எனக்கு என்ன தான் வரப்போகுது? 4th தான் வரப்போகுது. செக் பண்ணிக்கலாம், 15 20, பெருக்கணக்கு எவ்வளோ வரும்? 5 2 30, பின்னாடி 1 0 எவ்வளோ? 300. அப்போ பெருக்குனா 300 வருது கரெக்டு. அடுத்து கட்சி சீப்பு எனக்கு எவ்வளோ வரும்? இதை நம்ம 5 அடிக்க முடியும். 5 5 4 5 20, அதுக்கப்புறம் அடிக்க முடியாது. கட்சி சீப்பில் வரும் 5 தான் வரும். இப்போ பெருக்குனா 300 வருது, கட்சிசேப் 5 வருது. அப்போ ஆன்சர் எனக்கு எது கரெக்ட்? ஆன்சரு லாஸ்ட் ஆன்சர் தான், 15 20. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஒரு மிகை முழுவை 88 வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன? ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க, ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு என்னன்னு தெரியாது, பட் என்ன பண்றாங்க, 88 வகுத்து அப்படின்னா 61 மீதி கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண போறா, 88 + 61 வகுத்தல், இங்க என்ன சொல்றாங்க 11 வகுத்த மீதி தான் கேட்டாங்களா, அப்ப 11 கீழே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப வகுக்கிற எண்ணையும் மீதியும் கூட்டிக்கிறோம், 88 + 61. ஓகேவா? இப்போ ஒரு முழு எண்ணு வச்சுக்கோ, ஓகேவா, என்ன நம்பர் இருக்கலாம், ரெண்டையும் கூட்டின ஒரு நம்பர் இருக்குமா, அது நீ 88 பார்த்தீங்கன்னா ஒரு 88 மீதி 61 கொண்டு வருமா, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த 88 61 கூட்டிக்கிறோம், கூட்டுற மதிப்பு என்ன பண்ணுறோம், அந்த 11 வகுக்க போகிறோம். ஓகே, கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும், 149 வகுத்தல் 11. ஓகே, இப்போ அடிங்க, 149 11 அடிச்சோம்னா, ஒரு 11 11, இங்கே ஒரு 11 11 மீதி 3, 39 3 11 33 மீதி எனக்கு எவ்வளோ வரும், 6. ஆன்சர்களோ மீதி 6, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 88 இங்க மீதி 61, அப்போ ரெண்டுமே கூட்டிக்கோங்க, கூட்டிக்கிட்டு அவங்க எந்த நம்மள வகுக்க சொல்றாங்களோ அதால வகுத்தாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மீ போ மா காண்க, 5x - 10, 5x2 - 20. ஓகே, இப்போ பாருங்க, 5x - 10, ஸோ இது பொதுவாக நம்ம எடுக்கலாம், 5 வெளியே எடுக்கலாம். அப்போ 5 வெளியே வச்சு என்ன இருக்கும், எக்ஸு இங்க என்ன இருக்கும், 2. ஸோ அதே மாதிரி இங்க 5x2 - 20 இதை பிரிச்சு என்ன வரும், 5 வெளியெடுத்தோம்னா x2 - 4. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த x2 - 4 என்ன பண்ணலாம், ஏன்னா வெரிஃபை எழுத முடியல, எப்படி எழுதலாம், 5x2 - 2 எழுதிக்கலாமா, 4 எப்படி எழுதலாம், 2 எழுதிக்கலாம். அப்போ 5 இதுனா அது a2 - b2, அப்ப என்ன வரும், x + 2 x - 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். நமக்கு என்ன கேட்டாங்க, மீ போ மா, ஃபர்ஸ்ட் எண்கள் இங்கே 5 இங்கே 5, அப்போ மீ போ எவ்வளோ வரும், 5 தான் வரும். ஓகே, அடுத்து இங்கே x - 2 இங்கே x - 2, அப்போ x - 2, அடுத்து x + 2. ஓகேங்களா? ஸோ மீ போ எப்படி கண்டுபிடிப்போம், அனைத்துமே எடுப்போம், அடுக்கு பெரியதாக எடுத்துக்கோம். பட் இங்கே அடுக்குங்கிறது பெருசாக வரல, அடுக்கு வந்து ஒன்று தான் வந்துங்க, ஒன்று அப்படியே வச்சாச்சு. அப்போ ஆன்சர் வந்து 5x - 2 x + 2 எங்கே இருக்கு, ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருமணி மீ போ மா கான்னு கேட்டிருக்காங்க, 16m - 12m2n2 8n2. இப்போ கண்டுபிடி, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் ஆன்சர் கண்டுபிடிப்போம், 16 - 12 8, எதில் அடிக்கலாம், 4 அடிப்போம், 4×16 - 3×12 2×8. அடுத்து 2 அடித்தோம்னா 2×4 - 3 1×2, சற்று மொத்தம் பெருக்கும், 4×2 8 8×16 16×-3 எவ்வளோ வரும், -48. 16×-3 எவ்வளோ, -48. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே தானே பண்ணோம், கம்பேர் பண்ணும், எப்படி கம்பேர் பண்ணோம், மீ போமா தானே, அப்போ அனைத்தையுமே எடுக்கணும், அதில் அடுக்கு பெரியதாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எம்மு, இங்கே எம்மு இங்கே m2, இங்கே எம்மு இல்லை, அப்போ எம்மு m2 எது பெருசு, m2 தான் பெருசு. அடுத்து இங்கே n2 இங்கே n2, அப்போ என்ன வரும், n2 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து -48 m2 n2, எந்த ஆன்சரு, ஆப்ஷன் சி. ஓகேவா? இது அனைத்தையுமே எழுதிக்கணும், அது ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது, 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும், அதான் குவெஸ்டின். இப்ப பாருங்க, 40 நிமிடம், 40 நிமிடத்துல 3 அலகுகள் யூஸ் பண்றோம், அதாவது 3 யூனிட் யூஸ் பண்றோம், அப்ப 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு நேரம், 2 மணி நேரம். 10 நிமிஷம் தான் கொடுத்தாங்க, அப்ப திரும்பி கொடுக்கறது தான் பண்ணுவோம், நிமிஷம் தான் கொடுக்கணும். அப்போ 1 மணி நேரம்னா 60 நிமிஷம், 2 மணி நேரம்னா 120 நிமிடம். அப்போ 120 நிமிஷத்துக்கு எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுவேன், 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் யூஸ் பண்ணுறேன், அப்போ 120 நிமிஷத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவேன், இதுதானே கொஸ்டின். அப்போ அதிகம் தானே ஆகும், அப்போ அதிகமாகும் அப்படின்னா அது நேர்மாறு தானே, அப்போ என்ன பண்ணுவோம், தலைகீழாக போடுங்க. இப்போ 120/40 × 3, 1 0 1 0 1 4 3×12 3×9. ஸோ அப்போ எத்தனை யூனிட் ஆகும், 9 யூனிட் ஆகும்.
அவ்வளவுதான். இல்லை நீங்க பார்த்து கவனிச்சலாம். 40 நிமிஷத்துக்கு 3, அப்ப 120 நிமிஷத்துக்கு எவ்வளவு வரும்? ஓகேவா, இது ஒரு பங்கு வச்சு, இது 3 பங்கு இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 25%, 25% என்பது எனக்கு என்ன? ஓகே, ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன கூட அப்படி எழுதும், 25%. இது எப்படி எழுதுவோம்? 25/100 என்னன்னா பெருக்கல், திரும்பி 25%னா 25/100. இப்ப அடிக்கலாமா? 2 ஜீரோ அடிச்சுன்னா 2 முடி பாயிண்ட், இங்க 2 ஜீரோ அடிச்சுன்னா 2 முடி பாயிண்ட். அப்ப என்ன பண்ணும்? 0.25, 0.25 பெருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 25 பெருக்கும், 25 பெருக்கணும், 625. அடுத்து என்ன பண்ணும்? இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர், இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர், மொத்தத்துல ஆயிடுச்சு 4. அப்ப 4 நம்பர் பாயிண்ட் வைக்கணும். ஏன்டா எத்தனை நம்பர் தான் இருக்கு? 3 நம்பர் தான் இருக்கு. அப்ப முன்னாடி 0 சேர்த்துனா 4 நம்பர் ஆயிடுச்சு, இப்ப பாயிண்ட் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் வரும் 0.0625. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அங்க என்ன கொடுத்துருவாங்களோ அப்படியே தெரிஞ்சு எதுவுமே நான் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 13% தனி வட்டி விதத்தில் ஒரு தொகை 16,500 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும் கேட்கிறாங்க. ஓகே, அப்ப 13% என்னது? வட்டி வீதம். அடுத்து 16,500 என்னது? அசல் மதிப்பு. அடுத்து இந்த 22,935 என்னது? மொத்த தொகை தான் எவ்வளோ? 22,935. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும்? அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா தான் எனக்கு வட்டி கிடைக்கும். அப்போ 22,935 16,500 கழிங்க, எவ்வளோ வரும்? 6,435. 6,435. ஓகே, இப்போ அசல் இருக்கு, வட்டி இருக்கு, வட்டி வீதம் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஆண்டு கண்டுபிடிச்சலாம். என்ன ஃபார்முலா? SA = PNR/100. எனக்கு வட்டி எவ்வளோ? 6,435. அசல் மதிப்பு எவ்வளோ? 16,500 இன்ட்டு ஆண்டுகள் எனக்கு தெரியாது, வட்டி வீதம் எவ்வளோ? 13% / 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம், 2 0க்கு 2 0. அடுத்து இங்கே 5 அடித்தோம்னா 3 5 5, மீதி 1 3 5 15. இங்கே 5 அடித்தோம்னா 1 5 5, மீதி 1 14, 2 5 10, மீதி 4 43, 8 5 40, மீதி 3 35 7. ஓகே, இப்ப 33 இருக்கு, இங்க 1,280 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? 11 அடிக்க முடியுதான் பாருங்க, 11 அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 3 11 33, இங்க அடிச்சோம்னா 1 11 11, மீதி 1 18, 1 11 11, மீதி 7, பின்னாடி ஒரு 7, 77 7. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? டைரக்டா 13, 1 13 13, 9 13 117, 9 13 117, 1 3 3 3 9. அப்ப எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 3 ஆண்டுகள் எனக்கு ஆகும். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட், 3 ஆண்டுகள் ஆகும். 10,500 வந்து 22,935 மாறி எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 3 ஆண்டுகள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை 17,000 கிடைக்கிறது எனில் அசலை காண்க. ஓகே, இங்க வந்து பாருங்க, எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். எத்தனை சதவீதம் வட்டி வீதம்? 12% வட்டி வீதம். எவ்வளவு தொகை மாறுதான்? 17,000 மாறுது. அதாவது மொத்த தொகை தான் எவ்வளவு? 17,000. என்ன கேட்கறாங்க? அசல் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்க அப்படின்னா, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போங்களா? ஓகே, மொத்த தொகை நம்ம எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஏ. அப்ப மொத்த தொகை என்னது? அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் எனக்கு மொத்த தொகை. ஓகே, அப்ப அசல் வந்து எனக்கு தெரியாது, வட்டி எப்படி பார்க்கணும்? PNR/100. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 100 கொண்டு போயிட்டான், 100 P+PNR/100. ஸோ இங்கே என்ன இருக்கும்? ஏ தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 100 வந்து பெருக்கும். அப்போ A×100 = PNR. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேங்களா? இது நம்ம இன்னும் எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா, மொத்த தொகை எவ்வளோ? ஓகே, ஆக்சுவலாக இதான் இப்போ ஃபார்முலா, இதில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்த தொகை எவ்வளோ? 17,000. அப்போ 17,000 17,100 பெருக்கணும் சீக்வல். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எண்ணையும் 6 பெருக்கணும், 3 12 பெருக்கணும் 36. அப்போ 36 100 கூட்டிக்கங்க. 3 12 பெருக்குனா 36, 32 என்ன பண்ணும்? 100 கூட்டினா 136. அப்போ 136 B, அவ்வளோதான்.
இப்போ நீங்கள் அடித்தா உங்களுக்கு ஆன்சர் வந்துருப்போம் ஓகேங்களா. அதை நம்ம அங்கேயும் எழுதியிருப்போம், இதை நம்ம இப்படி டேரெக்டாக சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் என்ன 130 எப்படி புரியுதுங்களா, இந்த ஆண்டையும் வட்டி வீதத்தையும் பெருக்கிட்டு 100 கூட்டணும் ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ அடிங்க, எதால் அடிக்கலாம், 4 அடிப்போம், 3 × 12 மீதி 1 14 ஓகேங்களா, 34. இங்கே 4 அடித்தோம்னா 4 × 16 மீதி 1 10 2 × 8 மீதி 2 × 20 5 0. அடுத்து இங்கே 34 இங்கே 4250 என்ன பண்ணலாம், 2 அடித்தோம்னா இங்கே 17 இங்கே 2 அடித்தோம்னா 2 1 2 5 ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம், 17 டேரெக்டாக வடிங்க, 1 17 17 21 1 17 17 மீதி 4 42 2 17 34 மீதி 8 85 5. அப்போ 125 × 100 அப்போ எவ்வளோ வரும், 12500. அப்போ அசல் மதிப்பு எனக்குள்ள 12500 அவ்வளோதான், புரியுதுங்களா. அப்போ மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாலும் இந்த மெத்தட் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வேவாக இருக்கும். ஸோ அதை ஃபார்மேட் எப்படி வந்தோம் தனியாகவும் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகை தனிவட்டியில் 4 ஆண்டுகளில் 50% அதிகரித்தால் ₹10,000 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பார்த்தா, தனி வட்டி சொல்றாங்க, தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 50% அதிகரிக்குது. அப்போ அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், வட்டி வீதம் கண்டுபிடிக்கும். வட்டி வீதம் கண்டுபிடிச்சாதான் 10,000 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளில் இத்தனை சதவீத வட்டி வீதத்தில் எவ்வளோ கூட்டு வட்டம் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த ஆண்டுகள் இந்த 50% அதிகரிப்பு இதை வச்சு என்ன பண்ணும், வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ தனி வட்டியிலேருந்து என்ன பண்ணும், வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிப்போம், T-1 × 100/N. ஓகேங்க, டி என்ன எத்தனை டைம்ஸ் சொல்கிறாங்க, 50% அதிகரிக்க சொல்கிறாங்க. 50% அதிகரிக்குது அப்படின்னா 0.5 அதிகரிக்குன்னு அர்த்தம். ஏன்னா 100% ஒரு மடங்கு, 50% அரை மடங்கு தானே. அப்போ என்ன அது 0.5 எனக்கு என்ன அது அதிகரிக்குது. அப்போ என்ன இருக்கும், 1.5 எனக்கு அதிகரிச்சிருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா, 50% அதிகரிக்குதுன்னா 100 50 கூட 150. அப்போ 150 எனக்கு எவ்வளோ சொல்லுவோம், 1.5 ஓகேவா. அப்போ 1.5 மாறுது ஓகேவா, 1.5 மாறுது. அப்போ 1.5 − 1 × 100/N எவ்வளோ, 4. இப்போ எவ்வளோ வரும், 0.5 × 100/4 ஓகே. இப்போ என்ன பண்ண அடிக்கலாம், 1 × 125 = 100. அப்போ 25 × 5 பிறகுன்னா 125 1.5 வச்சா 12.5%. அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 12.5%. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி கண்டுபிடிச்சலாமா. கூட்டு வட்டி கண்டு ஃபார்முலா என்னது, ஃபார்முலா வந்து என்னது, a = P(1 + R/100)^(n). இது வந்து மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ மொத்த தொகை கண்டுபிடிச்சாச்சுனா என்ன பண்ணலாம், வட்டி மட்டும் கண்டுபிடிச்சோம், இது ஃபார்முலா. பட் நம்ம இந்த ஃபார்முலா படி போடல, நம்ம நார்மலாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ இருக்குது, 10,000 ரூபா இருக்குது ஓகே. வருஷத்துக்கு வட்டி எனக்கு எவ்வளோ, 12.5. அப்போ 10,000 12% எவ்வளோ வரும், 1,250. அப்போ கூட்டினா 0 5 2 1 1. அப்போ இது என்னது, முதல் ஆண்டு முடிவில். அப்போ திரும்ப என்ன பண்ணும், 12.5% கண்டுபிடிக்கணும். அப்போ 12.5% எனக்கு எவ்வளோ வரும், 10% எவ்வளோ, 1,125 ஓகேவா. 1% எவ்வளோ, 112.5. அப்போ 1% 112னா 2% எவ்வளோ வரும், 225 வரும் ஓகேவா, 225. அப்போ 1/2% எவ்வளோ வரும், 56.25 ஓகேவா. இது ஃபஸ்ட்டு 10%, அடுத்து 2%, அடுத்து 5%, சாரி 0.5%, 10 2 0.5 எவ்வளோ, 12.5 ஓகேவா. அப்போ 12.5% எவ்வளோ வருது, 0.25. இங்கே கூட்டோம்னா 16, இங்கே ஒன்று போட்டோம்னா 10, இங்கே ஒன்று போட்டால் 4 1, எவ்வளோ வருது, 1,406.25. ஸோ அப்போ 0.25 இங்கே 6,5,6,2,1 ஓகே. திரும்பி என்ன பண்ணும், 12.5 கண்டுபிடிக்கணும் ஓகே. இதில் 12.5 எவ்வளோ வரும், இது 2 ஆண்டு முடிவில். திரும்ப என்ன பண்ணுங்க, நான் 3 ஆண்டு கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுவோம், 12.5 கண்டுபிடிக்கணும். இதில் 12.5 எவ்வளோ வரும் பாருங்க, ஓகே பாருங்க, 10% எவ்வளோ வரும், 1,265.625 வரும் ஓகேங்களா. 10% 1,265.625 ஓகே. இப்போ
ஒரு சதவீதம் எனக்கு எவ்வளோ வரும், 126.56 என்று வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு குத்து மதிப்பை தான் ஆன்சர் பண்ண போறோம். 126.50 வச்சுக்கலாம். இப்போ 126.50 126 எவ்வளோ வரும், டபுள் ஆகணும்னா 252, 253 வச்சுக்கலாம். 253. அடுத்து 2 சதவீதம்னா இப்போ அரை சதவீதம் வரும், 63.25. ஸோ கூட்டினா இங்கே ஒரு 00 வச்சுக்கலாம். இங்கே எவ்வளோ வரும், 6, 11. இங்கே ஒரு 1, 7, 5, 12, 18. இங்கே 1, 5, 1581. இப்போ 1581 ஓகேவா, 00 வச்சுக்கலாம். கூட்டினா வரும் 2, 5, 7, 13. இங்கே 1 போட்டோம்னா 12, இங்கே 1 போட்டால் 4, 1. ஓகேவா? நான் வந்து கரெக்டாக போடல, கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பண்ணுறோம், குத்து மதிப்பாக நம்பர் போட்டிருக்கோம். எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 17,832.25 வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வரும், இது வந்து அசல், கீழே உள்ளனாது மொத்த தொகை. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கிடைக்குது, 4,237.25 வருது. ஓகேவா? இதை விட எனக்கு கண்டிப்பாக என்னதான் ஒரு ஆன்சர் அதிகமாக தான் வரணும். அப்போ எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும், 4,237 அதிகமான நம்பர், கொஞ்சம் தான் அதிகப்பது, ரொம்ப அதிகப்பது. எது ஆன்சர் வரும், ஆப்ஷன் செகண்ட் ஆன்சர் அது 4,238 தான் எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் இந்த மாதிரி சதவீதம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருந்தால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சதவீதம் கண்டுபிடிக்க ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா கூட்டு வட்டி பொறுத்தவரை டைம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர், அது ஆண்டுக்கு 10% வீதம் வளைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க. ஓகேவா? ஸோ தற்போதைய உயரம் எவ்வளோ, 840, அதாவது இப்போ உள்ளது மொத்த தொகைன்னு வச்சுக்கலாம். 10% வளருது, அப்போ வட்டி வீதம் 10%. அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா எத்தனை வருஷம், 2 ஆண்டுகள். அப்போ 2 ஆண்டுகள் முன்னு தானே கேட்குறாங்க, அப்போ என்ன அது அர்த்தம், அசல் கண்டுபிடிக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளோதான், அசல் கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளோ மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, அசல் கண்டுபிடிக்க போறீங்க. அசல் எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த தொகை என்னது 847, எத்தனை நூறு போடணும், 2 ஆண்டுகள்னா 200 வகுத்தல் எத்தனை சதவீதம் வளருது, 10% 110 × 110. ஓகேங்களா? 110 × 110. அப்ப என்ன பண்ணும், 2 0 2 0. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். 1 11 11 7 11 77, மீதி 7 77 7, 1 7 7 7 77. ஸோ 7 11 77, அப்போ 7 இங்கே ஒரு 100, எவ்வளோ வரும், 700. அப்போ 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு உயரம் எனக்கு எவ்வளோ, 700 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகேவா? இது என்ன பண்ண பார்த்தோன்னா, நம்ம ரூபாயில் கண்டுபிடிக்கிற மாதிரியே போட்டு என்ன பண்ணுவோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உருளையின் உயரம் 35 சென்டிமீட்டர், அதன் அடிப்பரப்பு 70 மீட்டர் ஸ்கொயரில், அதன் கன அளவு என்ன? ஓகே பாருங்க, அடிப்பரப்பு, அடிப்பரப்பு என்னப்பா, ஓகே உருளையின் அடிப்பரப்பு, பூமியின் அடிப்பரப்பு, கோளத்தின் அடிப்பரப்பு, எப்படி கேட்டாலும் அடிப்பரப்பு அப்படின்னா வட்டத்தின் பரப்பு, அதாவது பைஆர் ஸ்கொயர். அடிப்பரப்பு என்னது, பைஆர் ஸ்கொயர். பைஆர் ஸ்கொயர் பாருங்க எவ்வளோ, 70 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, என்ன கேட்குறாங்க, கன அளவு கேட்குறாங்க. கன அளவு ஃபார்முலாது பையா ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? பையா ஸ்கொயர் ஹெச், பையா ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ, 70 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு உயரம் மதிப்பு எவ்வளோ, 35 சென்டிமீட்டர். ஓகே பாருங்க, இது மீட்டர் ஸ்கொயர், இது சென்டிமீட்டருக்கு. இப்போ என்ன பண்ணும், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். ஏன் சார் சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றணும், ஏன்னா இதை வந்து மீட்டருக்கு தெரியும், மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் நம்ம சென்டிமீட்டராக மாற்றுறதை விட சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ என்ன வரும், 70 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 35 என்ன பண்ணணும், 100 வகுக்கணும். ஓகேவா? அப்போ 35/100 மாற்றினா மீட்டர் கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்போ அடிக்கும், இப்போ அடித்த உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். எதாவது அடிக்கலாம், 1 0 1 0, அடுத்து 2 5 10, 7 5 35. அப்போ 7 7 இருக்குன்னா 49/2, அடிச்சு மேலே வரும், 24.5 மீட்டர் ஸ்கொயர். இங்கே ஒரு மீட்டர் எவ்வளோ வரும், மீட்டர் கியூப். அப்போ ஆன்சர் வரும், 24.5 மீட்டர் கியூப். அவ்வளோதான் ஆன்சர்.
ஓகேவா? சோ பையார் ஸ்கொயர் வந்து அடிப்பரப்புனாலே பையார் ஸ்கொயர் தான். அப்போ பையார் ஸ்கொயர் மாதிரி அப்படியே பிடிச்சவளோ 70 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 35 சென்டிமீட்டர். என்னால் மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டராக மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கலாம். அப்போ 35 நூறில் வந்தால் மீட்டராக மாறிடும். அப்போ 35/100, அப்போ 70 × 35/100 அடிச்சு அப்படினாலே போதும், ஆன்சர் வந்துடும் எவ்வளோ, 24.5 மீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின், ஒரு சதுரம் வட்டத்தினுள் அது 4 முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது. அவ் வட்டத்தின் பரப்பு 110 சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, இப்போ ஒரு வட்டத்துக்குள்ள உள்ள சதுரம், ஓகேங்களா? ஓகேங்களா, சதுரம் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு வட்டத்துக்குள்ள சதுரம் இருக்கு. அப்போ அந்த சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சதுரத்தின் பரப்பை கண்டுபிடிக்கிறோம்னா 2r² இது ஃபார்முலா. ஓகேவா? வட்டத்தினுள் அமைந்த சதுரத்தின் பரப்பு, வட்டத்தினுள் அமைந்த சதுரத்தின் பரப்பு ஃபார்முலா அது 2r². அப்போ என்ன தேவை, ஆர மதிப்பு தெரிஞ்சாலும் போதும், நம்ம என்ன பண்ணலாம், சதுரத்தின் பரப்பை இங்கே கண்டுபிடிச்சலாம். இங்கே ஆர மதிப்பு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அது இப்போ என்ன கொடுத்துருங்க, வட்டத்தின் பரப்பு கொடுத்துருங்க. அப்போ வட்டத்தின் பரப்பு வந்து என்ன பண்ணணும், நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை ஆர் ஸ்கொயர் மாதிரி எவ்வளோ, 110. ஓகே, பையன் எவ்வளோ, 22/7 × r² 110. இப்போ அடிங்க, ஓ 22 22 5 22 110. அப்போ 7 5 வருங்கன்னா 35. அப்போ ஆர் ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 35. ஏன்னா டேரெக்டாக ஆர் ஸ்கொயர் மதிப்பு கிடைச்சிச்சு. அப்படி என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஆர் கண்டுபிடிக்க தேவை கிடையாது. ஓகே, அப்படிங்க ஃபார்முலா வாங்க. அப்போ 2 × r² மதிப்பு எவ்வளோ, 35. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 70. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம்ப்பா. வட்டத்தின் அமைந்த சதுரத்தின் பரப்பு அப்படின்னா ஃபார்முலா அது 2r². அப்போ ஆர் ஸ்கொயர் மதிப்பு தெரியணும். அப்போ வட்டத்தின் பரப்பு வந்து ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், இங்கே அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்று நீளம் காண்க. ஓகே, கயிறு, ஓகேவா? இங்கே தான் கயிறு, இங்கே தான் கட்டி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் என்ன அது மாடு இருக்குது. ஓகே, மாடு எப்படி மேயும், ஸோ அந்த கயிறு எவ்வளோ தூரம் வருதோ அது ஃபுல்லாக மேயும். அப்போ எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டமாக தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இது என்னது, இதுதான் கயிறோட நீளம். நமக்கு என்னது வட்டம்னு பார்த்தோம்னா ஆரம். அப்போ நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். ஆரம் தான் கயிறோட நீளம். ஓகே, வட்டத்தின் பரப்பு, வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயர். அப்போ பரப்புல ஃபார்முலா, பரப்புல மதிப்பு எவ்வளோ, 9856. ஓகே, இப்போ அப்ளை பண்ணுங்க, 22/7 × r² எவ்வளோ, 9856. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். ஓகே, 2 11 = 22, இங்கே அடித்தோம்னா 98 இல்லை, 8 11 = 88, மீதி 10, 105 9 11 = 99, மீதி 6, இல்லாண்டி ஒரு 6. இதை அடித்தோம்னா 4 2 4 4 8. ஓகே, அப்போ r² = 448 × 7 வரும். இப்போ இது ரெண்டுமே பெருக்கு, 448 × 7, 8 7 56, 5 4 28, 33, மீதி 33 3, மீதி 3 தான் இருக்கும், 28 31. அப்போ ஆர் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ, 3136. அப்போ ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், ஆரத்தின் மதிப்பு எவ்வளோனா 56. ஓகேவா? அப்போ இதை 3136 ஸ்கொயர் பண்ணாலும் வரும், 56. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் பிஏ போல இரு மடங்கு வேலை செய்வார், மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கிறாங்க. இப்போ பாருங்க, நம்ம எப்பயும் போல கண்டுபிடிக்கிற மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம், கஷ்டமே கிடையாது. கொஸ்டினை பார்த்து மட்டும் வேற மாதிரி யோசிச்சிடவே கூடாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ இஸ்டு பி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஏ இஸ்டு பி கண்டுபிடிப்போம்னா, இவங்க வந்து இவங்களை போல ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான். என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் பிஏ போல 2 மடங்கு வேலை செய்வார். அப்ப யார் திறமையானது நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? ஏ என்பவர் பிஏ போல 2 மடங்கு வேலை செய்வார் அப்படின்னா, இங்க யார் திறமை, ஏ தான் திறமை. அப்ப திறமையான மதிப்பு, மதிப்பு எப்படி இருக்கணும், கம்மியா தான் இருக்கணும், அதாவது 1. ஏன்னா இங்க ஏ தான் திறமையானவங்க, அவங்க மதிப்பு எவ்வளோ, 1. அப்ப அந்த 2 மடங்கு யாரும் வரும், 200 ஆளுக்கு வரும், அவ்வளவுதான்.
ஓகேங்களா? அப்ப திறமையான மதிப்பு எப்பவுமே தான் இருக்கும் ஒன்னு. அப்ப அந்த 2 மடங்கு என்ன பண்ணோம், இன்னொரு அளவுக்கு போட்டுக்கணும். அப்ப என்ன வரும், 1:2. ஓகேங்களா? இதனா வச்சுக்கோ, 1x 2x. ஓகே, இப்ப நம்ம a+b எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டு நம்பரையும் பெருக்கும், அதான கான்செப்ட். 1x 2x பெருக்கணும், கீழே என்ன பண்ணுவோம், கூட்டுவோம், 1x 2x. ஓகேங்களா? தான கான்செப்ட். இப்ப a+b எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டையும் பெருக்கும், கீழே ரெண்டையுமே கூட்டுவோம். ஓகே, இப்ப a+b கிடைக்க வரும், இரண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 24 முடிப்பாங்க. அப்ப 24. ஓகே, 1x 2x என்ன வரும், 1 2 பெருக்குனா 2x, பெருக்குனா x2 வகுத்தல் 1x 2x கூட்டினால வரும் 3x. இப்ப என்ன பண்ணலாம், அடிக்கலாம், 1x க்கு 1x கேன்சல், அப்ப ரிமைனிங் 1x தான் இருக்கும். ஓகே, 1 2 2 12 2 24, அப்ப 3 பெருக்குனா 36. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 36. 1x எனக்கு எவ்வளோ, 36. இங்க நம்ம கொஸ்டின் கேக்குறாங்க, ஏ மட்டும் அவையிலேயே முடிக்க எத்தனை நாள் தான் கேட்டுருக்கு. ஓகேவா? ஏ வந்து எனக்கு எவ்வளோ, 1x தானே, எனக்கு 1x மதிப்பு எவ்வளோ, 36. அப்ப ஏ வந்து ஒரு எத்தனை முடிப்பாரு, 36 நாள் முடிப்பாரு. அப்ப பி அந்த எத்தனை முடிப்பாருப்பா, 1x தான், 36, 2x எவ்வளோ வரும், 72. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப ஏ 36, பி எவ்வளோ, 72 நாள் முடிப்பாங்க. இரண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 24 நாள் முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 12,500 5 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள். 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 17,400 3 நாட்கள் வருமானம் ஈட்டுகிறார்கள். எனில் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 35,000 வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும் கேட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, 4 ஆண்கள் 3 பெண்கள் 12,500 எத்தனை, 5 நாள் சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 5 நாளுக்கு தான் எவ்வளவு, 12,500. அப்ப 1 நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? 5 நாளைக்கு 12,500னா 1 நாளைக்கு எவ்வளவு வரும், 12,500 5 ஆள் அடிப்போம், 5 ஆள் அடிச்சா எவ்வளவு போறோம், 1 5 5 10 25 2500. ஓகே, அப்ப 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 1 நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க, 2,500. அப்படி எழுதுங்க, 4 ஆண்கள் + 3 பெண்கள் சேர்ந்து 1 நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க, 2,500. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அனைத்துமே 1 நாள் கண்டுபிடிக்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப 5 நாள் சொன்னாங்க, 5 நாளைக்கு 12,500, 1 நாளைக்கு எவ்வளோ, 2,500. ஓகே, அதே மாதிரி 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 17,400 3 நாள் சம்பாதிக்கிறாங்க. அப்ப 1 நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க, 17,400 3 நாள் அடிக்க, அடிச்ச எவ்வளோ வரும், 5 3 15 மீதி 2 24 8 3 24 0 5,800. அப்ப 10 ஆண்கள் 6 பெண்கள் சேர்ந்து 1 நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க, 5,800 சம்பாதிப்பாங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணும், ரெண்டுமே சமப்படுத்தணும், ஆனா எதுவுமே சமப்படுத்த மாதிரி இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் சமன்பாடை என்ன பண்ணலாம், 2 ஆள் பிறகு ஏ 2 ஆள் பிறகுனா இங்க 6 பெண்கள் இருக்காங்களா, இப்ப இது 2 ஆள் பிறகுனா இங்க 6 பெண்கள் ஆகுமா, அப்ப திரும்பி என்ன பண்ணலாம், குறியீடுலாம் மாதிரி கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சமன் என்ன பண்ண போறோம், 2 ஆள் பெருக்க போறோம். ஓகே, பெருக்க எவ்வளவு வரும், 8 ஆண்கள் 6 பெண்கள் 2,200 பார்த்தீங்கன்னா 5,000. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், குறியீடை மாற்றிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், 10 ல் 8 போச்சுன்னா 2 ஆண்கள். ஓகே, அப்போ 2 ஆண்கள் எவ்வளோ வரும், இது வந்து கேன்சல் ஆயிரும், 5,500 போச்சுன்னா 800. அப்போ 2 ஆண்கள் 800னா 1 ஆண் எவ்வளோ சம்பாதிப்பாரு, 400 ரூபாய். ஓகேவா? இது தூக்கி என்ன பண்ணலாம், ஏதாவது சான்பாடில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? 1 ஆண்கு எவ்வளோ, 400. அப்போ 4 ஆண்டுக்கு எவ்வளோ வரும், 1,600 பிளஸ் 3 பெண்கள் எவ்வளோ, 2,500. ஓகே, இந்த 1,100 கொண்டு போச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ 2,500 1,100 போச்சுன்னா 900. அப்போ 3 பெண்கள் தான் 900. அப்போ 1 பெண் எனக்கு எவ்வளோ வரும், 300. ஓகேவா? அப்போ 1 பெண் எனக்கு எவ்வளோ வரும், 300 ரூபாய். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம், இதில் தான் அப்ளை பண்ணணும், இதில் தான் அப்ளை பண்ணி, இதை அப்ளை பண்ணல, நீங்கள் மூணில் எதில் அப்ளை பண்ணோம் நான் ஆன்சர் கரெக்ட் போகிறேன். ஓகேவா? அப்போ 1 ஆண் 400 ரூபா, 1 பெண் எவ்வளோ, 300 ரூபா. அப்போ அதன்படி இங்கே எத்தனை ஆண் இருக்காங்க, 5 ஆண்கள் 5 பெண்கள். ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 1 நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பான்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ 1 நாள் சம்பாதிக்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த 35,000 ரூபா எத்தனை நாள் சம்பாதிப்பா கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? இப்போ 5 ஆண்கள், அப்போ 5 ஆண்கள் 5 பெண்கள். ஓகே, 1 ஆண் எவ்வளோ சம்பாதிப்பாரு, 400 ரூபா பிளஸ் 1 பெண் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா, சாரி பெண்கள்னா 300 ரூபா, ஆண்கள் 400. ஓகே, இப்போ பெருக்கு எவ்வளோ வரும், 5 × 400 2,000.
அடுத்து 5 × 300 1500. இப்போ எவ்வளோ வரும்? கூட்டினா 3500. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 3500 சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்த 35000 சம்பாதிக்க எவ்வளோ ஆகும்? மொத்தம் 35000. அப்போ 35000 வகுத்தல் 3500. ஓகே, அடிங்க. 1 3500 3500, 10 3500 35000. அப்போ எத்தனை நாள் ஆகும் எனக்கு? 10 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாள் எவ்வளோ சம்பாதிக்கணும் பார்த்துட்டே வரும். அதை வச்சு என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணி ஆசை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? மித்தபடி எதுவுமே கிடையாது. பார்க்க தான் கொஸ்டின் வித்தியாசமாக திறமா இருக்கும், பட் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு தேர்வில் 10 வினாக்கள் சரியா தவறா என்ற வகையில் உள்ளது எனில் அவ்வினாக்களுக்கு எத்தனை வகையில் விடையளிக்க முடியும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஒன்றுமே கிடையாது. இதை ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஃபார்மா இருக்கு. என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் எண்ணிக்கை. ஸோ வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆப்ஷன் சொல்லல, அதான் வாய்ப்புகள் எண்ணிக்கைனா குவான்டிட்டி. ஓகேவா? இங்கே எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, ஒன்று சரின்னு சொல்லணும் இல்லை தவறுன்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ சரி இல்லைன்னா தவறு, இதுதான் எனக்கு வாய்ப்பு இருக்கு, இதுதான் சரி தவறு. எண்ணிக்கை தானே 10 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ சரி தவறு மொத்தத்தை தான் இருக்கு 2. அப்போ 2 × 10, அப்போ 2 × 10 எவ்வளோ? 1024. ஆன்சர் எவ்வளோ? 1024 வழிகள் இருக்கு. சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா. அப்போ இங்கே என்ன பண்ணும், வாய்ப்புகள் அதாவது ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, சரியா தவறா ஆப்ஷன்ஸ் எத்தனை வினாக்கள், 10 வினாக்கள், அது குவான்டிட்டி எண்ணிக்கை. அப்ப 2 × 10 என்ன ஆன்சர் வரும், 1024. ஓகே, இது என்ன பண்ணலாம், இது பார்த்து கணக்கலாம், சரியா தவறா ரெண்டா எண்ணிக்கை எவ்வளோ, 10 × 10 முடிஞ்சு. ஐயோ, இது என்ன ஆன்சர் வர போதும், இதே இது அனைத்துக்கும், இந்த நாணயங்கள் வந்தாலும் சரி பகடைகள் வந்தாலும் சரி அனைத்துக்கும் இந்த கான்செப்ட் தான் மாறப்போறதே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பட்டியலின் விவரங்களை கொண்டு அதன் வீச்சை காண்க. ஓகே, வீச்சுங்கிறது நமக்கு தெரியும், என்ன ஃபார்முலா வீச்சு அப்படின்னா எல் மைனஸ் எஸ், அதாவது லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர், மிகப்பெரியலேருந்து மிக சிறியனா கழிக்கணும். பட் நம்ம இங்கே பார்ப்போம், எனக்கு இந்த மாதிரி மொத்தமாக நம்பர்ஸ் கொடுத்து ஆன்சர் பண்ணலாம், பட் இந்த மாதிரி அட்டவணமாக கொடுத்து கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஒன்றுமே கிடையாது. இதுவும் என்ன தான் பண்ணும், பெரிய நம்பர் சின்ன நம்பர் தான் கழிக்க போகிறோம். ஓகே, 16 to 18, இங்கே எத்தனை ஆள் இருக்காங்களா, மாணவ எண்ணிக்கை இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் இதை பார்க்கவே கூடாது, எனக்கு மாணவரே இல்லை இல்லை, எனக்கு அங்கே இருந்து ஒரு ஆளாச்சு இருந்தால் தான் இதில் சின்ன நம்பர் 14 எடுக்கணும். பட் அங்கே இல்லாதனால அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இங்கே ஆட்கள் இருக்காங்க 4 பேர். ஓகே, இருக்காங்க எடுத்துக்கணும். 18 to 20, அப்போ எது சின்ன நம்பர், 18. ஓகேங்களா? சின்ன நம்பர் எவ்வளோ, 18. ஓகே, அடுத்து பெருசுக்கு வாங்க, 26 to 28 தான் பெருசு. இதில் ஆள் இருக்காங்களா, இருக்காங்க. அப்போ இல்லை, பெரிய நம்பர் என்னது, 28. அப்போ 28 - 18 எனக்கு எவ்வளோ வரும், 10 ஆண்டுகள். ஸோ ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, இதுதான் கான்செப்ட், இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இன்னும் சில பேர் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னா, 16 to 18 அப்போ நடுவில் 17 வச்சுக்கோம், 26 to 28 அப்போ 27 வச்சுக்கோம், அப்போ கழிச்சா 10 வரும். அப்படி ஆன்சர் பண்ணுறது இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கலாம், பட் அனைத்து கொஸ்டினுமே கரெக்டாக வரும், கரெக்டாக வராது. என்ன கான்செப்ட், நீங்கள் 16 to 18 எடுக்கவே கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அங்கே இந்த மாணவர்களே இல்லையே, அப்போ அந்த 16 to 18 நம்பர் நமக்கு எதுவும் வராது, அப்போ அதை போடவே முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியாது, சொல்லவே கூடாது, இந்த 16 to 18 நம்ம தேவையும் கிடையாது. ஏன்னா மாணவ எண்ணிக்கை 0 அப்படின்னால இந்த நம்பர் நமக்கு வரவே வராது. ஓகே, இந்த 16 to 18 பேச யாருமே இல்லை இல்லை, அப்போ அது வயது வரப்போறது இல்லை இல்லை. அப்போ இங்கே தான் நம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, 18 தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ சின்ன நம்பர் 18, பெரிய நம்பர் 28, கழிச்சல் வரும் 10. நெக்ஸ்ட்டு, ஸ்டாப் சீக்கோட்டு 24, பென்ஸ் சீக்கோட்டு 10, நியர் சீக்கோட்டு 12 என குறிப்பிட்டால் ரோஸ் என்பதை எவ்வாறு குறிப்போம்? இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பர்ஸை போட்டு கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்பர்ஸ் நம்மளுக்கு வராது. வேறு எப்படி சார் ஆன்சர் போன்னு பார்த்தா, நம்மளும் நிறைய டைம் நிறைய மெத்தட் போட்டு வருவோம், ஸோ ஆன்சர் உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கும். பட் இங்கே வந்து வேறு மாதிரி ஒரு புதுசான ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. என்ன கான்செப்ட்னா, இங்கே கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை ஆர்டராக எழுதணும், கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை ஆர்டராக எழுதி அதுக்கு நீ நம்பர் அசைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் இருக்கேன் STOP, அடுத்ததில் PEN, அடுத்ததில் நியர், அடுத்து ரோஸ். ஓகேங்களா? இதை எழுத்து ஆர்டர் படுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஏ, ஏக்கு அப்புறம் என்ன வரும்,
பிசி இல்லை டி இல்லை, அடுத்து என்னது இ, அடுத்து இக்கு அப்புறம் எஃப் ஜி ஹச் ஐ எதிர்க்கா இல்லை, ஐ ஜே கே இல்லை, எல் எம் என், ஓகே என் இருக்கு, அடுத்து என்க்கு அப்புறம் ஓ இருக்கு, அடுத்து ஓக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் கியூ இல்லை ஆர் இருக்கு, ஆருக்கு அப்புறம் எஸ் எஸ்க்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் எதிர்க்கு தேவைப்படுதா, டிக்கு அப்புறம் எதுவும் வரல பாருங்க. இப்போ இந்த எழுத்து தான் ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கு. ஓகே அப்ப ஏ இ என் ஓ பி ஆர் எஸ் டி, ஸோ அதுக்கப்புறம் எது வருங்களா, வரல அவ்வளோ. இந்த எத்தனை எழுத்துக்கு மொத்தம் இந்த எட்டு எழுத்து தான் ரிப்பீட்டடா மாறி மாறி வருது, ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஆர்டர் நம்பர் போடுங்க. இது ஒன்று, ஈனா ரெண்டு, என்னா மூணு, ஓனா நாலு, பீனா அஞ்சு, ஆர் ஆர்னா ஆறு, எஸ்னா ஏழு, டீனா எட்டு. ஓகேவா, இது ஒரு புது கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம நார்மலாக நம்பர்ஸை போட்டு கண்டுபிடிச்சி பார்க்குறோம் வரல அப்படின்னா இந்த மெத்தடு யோசிச்சு பார்த்துக்கோங்க, நான் அதுக்கு தான் சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இப்போ ஸ்டாப். ஓகேவா, இப்போ எஸ் நினைக்க எவ்வளோ ஏழு, அடுத்து டீனா எட்டு, அடுத்து ஓனா நாலு, அடுத்து பீனா அஞ்சு. இப்போ இதை கூட்டி பார், ஏழு எட்டும் பதினஞ்சு, பத்தொம்போது, அஞ்சு கூட்டினா 24 வருதுங்களா, ஸ்டாப்னா 24 வருதா. என்ன கான்செப்ட், அங்கே உள்ள எழுத்துக்களை மட்டும் ஆர்டர் படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்பர் அசைன்மெண்ட்டு நம்ம கூட்டி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி பெண்ணு, பீன் எவ்வளோ வரும் அஞ்சு, ஈனா ரெண்டு, என்னன்னா மூணு, கூட்டின எவ்வளோ வரும் 10. அதே மாதிரி நியர், என்னன்னா மூணு, ஈனா ரெண்டு, ஏனா ஒன்று, ஆறுனா ஆறு, இங்கே எவ்வளோ வரும் 6 6 12. ஓகே அதே மாதிரி ரோஸ், ஓகே ஆறுனா ஆறு, ஓனா நாலு, எஸ்னா ஏழு, ஈனா ரெண்டு, கூட்டின எவ்வளோ வரும் 10 17 19. ஆன்சர் எவ்வளோ வரும் 19, அவ்வளோதான். ஓகேங்களா, நம்ம நார்மலாக நம்பர்ஸ் போட்டு அசைன் பண்ணி கூட்டி பார்க்குறோம், வரல அப்படின்னா வேற மாதிரி யோசிச்சுப்போம், என்ன பண்ணுவோம் ரிவர்ஸ் போட்டு பார்ப்போம், அப்பயே வரல அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் லைஃப் என்ற வார்த்தைக்கு 2965 என்ற குறியீடு செய்யப்பட்டால் சேவ் என்ற வார்த்தையின் குறியீடு யாது. ஓகே பாருங்க, ரொம்ப ஈஸி தான், லைஃப். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நம்பர் போடலாமா, எல்னு எவ்வளோ 12, ஐனா 9, எஃப்னா 6, ஈனா 5. ஓகே பாருங்க, இங்கே என்ன இருக்கு 2965 தான் இருக்கு, பட் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 12 9 6 5, 12965 இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்னா 12, அப்போ அந்த 12ல லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அப்போ 2 இங்கே, 9 இங்கே, 6 இங்கே, 5. ஓகேங்களா, அப்போ 2965, அப்போ 12 அதாவது 2 டிஜிட் வந்துச்சுன்னா அதில் லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேவ். ஓகேங்களா, எஸ்னா 19, ஏனா 1, வீனா 22, ஈனா 5. ஓகே இதில் செகண்ட் டிஜிட் என்னது 9, இதில் 1, இது செகண்ட் டிஜிட் 2, இங்கே 5. ஆன்சர் எவ்வளோ 9125, அவ்வளோ. ஓகேங்களா, ஸோ அனைத்துக்குமே நம்பர் அசைன் பண்ணுறோம், நம்பர் அசைன்மெண்ட்டு லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம எழுதிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், கூடுதல் காண்க, 3 5 7 அப் டு எது வரைக்கும் இருக்கு 71. இது நமக்கு என்னது, நல்லா பாருங்க, ஒற்றை எண்கள். ஸோ ஒற்றை எண்களில் கூடுதல் கேட்டுக்கோங்க. ஸோ ஒற்றை எண்களில் கூடுதல் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கணும், ஒற்றை எண்களை கூடுதல் கேட்டானா என் ஸ்கொயர், அதாவது உறுப்பு மொத்த உறுப்புகள் என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே எனக்கு நம்பர் வந்து பார்த்தோன்னா எனக்கு 1 ஸ்டார்ட் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியும், பட் இங்கே என்ன இருக்கு 3 ஸ்டார்ட் ஆகி போகுது. அப்போ என்ன பண்ணால் 1 3 5 அப் டு இது வரைக்கும் 71 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 3க்கு முன்னாடி உள்ள ஒற்றை எண் என்னது 1 மட்டும்தான் இருக்கு, அப்போ 1 கழிக்கணும். ஓகேவா, ஓகே ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம், கூடுதல் கண்டுபிடிக்கலாம். 1 71 வரைக்கும், 1 71 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்கும், இது கூட்டுங்க, 1 71 கூட்டினா 72. அப்போ 72/2 ஸ்கொயர், ஏன்னா ஃபார்முலா அது என் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுத்தா தான் என்னோட மதிப்பே கிடைக்கும். அப்போ 72 ரெண்டால் வகுத்துட்டு 2 ஸ்கொயர் பண்ணும் -1. ஸோ அப்போ எவ்வளோ வரும் 36 ஸ்கொயர், 36 ஸ்கொயர் வரும் 1296 -1, அப்போ ஆன்சர் வரும் 1295. ஓகேங்களா, ஸோ 1 71 வரைக்கும் 36 எண்கள் இருக்கும், அப்போ 36 ஸ்கொயர் பண்ணால் 1296, அப்போ அதில் 1 உள்ள கழிக்கணும், அப்போ 1295.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 cube 2 cube 3 cube அப் டு கே கியூப் மதிப்பு எவ்வளோ 44,100. அப்போ 1 + 2 + 3 கேவோட மதிப்பு என்ன வரும்? சரி, கியூப்ல கூடுதல் கொடுத்து இஎல் கூடுதல் என்ன பண்றது, இதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப 44,100 ஸ்கொயர் ரூட் பண்ண எவ்வளோ வரும்? 441 ஸ்கொயர் பண்ணா 21, 2 0 1 0. ஆன்சர் எவ்வளோ வரும்? 210, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, கீழ்காணும் மாய சதுரத்தில் நிரல் நிறை நிரல் மற்றும் மூலைவிட்டத்தில் உள்ள எண்கள் கூடுதல் சமம் மற்றும் எக்ஸ் ஒய் மற்றும் இசடின் மதிப்புகளை காண்க. அதாவது நீங்க எப்படி கூடாலும் எவ்வளவுதான் வருமா, ஒரே மாதிரி நம்பர் வரும் சொல்றாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மூணுமே நம்பர் இருக்குங்களா? ஓகே, இது பாருங்க, -10 -3 +4 இதை ஃபுல்லா கூட்டிங்க எவ்வளவு வரும்? -9 வரும். அப்ப எனக்கு அனைத்துமே -9 தான் வருமா? அப்ப ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, 1 - 10 + x கூட்டினா எனக்கு எவ்வளவு வரணும்? -9 வரணும். அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா, பாருங்க இப்ப எக்ஸுக்கு எந்த மதிப்பு -9 பார்க்கலாம், இல்லைன்னா இந்த நம்பர்ல எனக்கு கொண்டு போய்க்கலாம். அப்ப எக்ஸ் -9, 1 அங்கு போச்சுன்னா -1, -10 அங்கு போச்சுன்னா +10. ஓகேவா, -9 - 1 எவ்வளோ? -10 + 10 எவ்வளோ வரும்? 0. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 0. அப்ப எக்ஸ் மதிப்பு 0 எங்க இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அடுத்து ஒய் மதிப்பு கண்டுபிடிப்போம். ஓகே, ஒய் மதிப்பு வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? இங்க என்ன இருக்கு? ஒய் -3 - 2 இதற்கு கூடுதல் வரும், இதுவும் -9 தான். அப்ப நம்ம ஒய் தான் தேவை, இது போல அவனுக்கு கொண்டு போயிடலாமா? அப்போ ஒய் -9 - -3 - 2 கூட -5 அங்கு போச்சுன்னா +5. அப்ப எவ்வளவு வரும்? -4. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? -4. அப்ப எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து எவ்வளோ? -4. எனக்கு இதுதான் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. இதான் என்ன பண்ணலாம், இசட் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் வச்சு -6 + 4 + z = எவ்வளோ? -9. இப்ப -6 + 4 எவ்வளோ வரும்? -2 அங்கு போச்சுன்னா +2. அப்ப -9 + 2 எவ்வளவு வரும்? -7. அப்ப இசட் மதிப்பு எவ்வளோ? -7. அப்ப எக்ஸ் 0, ஒய் -4, இசட் எவ்வளோ? -7. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டா படிங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க. நன்றி.